புச்சட்னியிலிருந்து ஒரு தமிழ் வணக்கம். சரியான பதில் என்பது மிகச்சரியான கேள்வியிலிருந்து பிறக்கிறது. பதில் கேள்விகளில் யார் கலந்துக்கிட்டு கேள்வி கேட்டால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் நிறைய பேர் குறிப்பிட்ட அந்த ஒருத்தரை தான் இப்போ நாங்கள் தேடி பிடித்து அவரை கேள்வி கேட்க வைக்க போகிறோம். அர்ணாப் கோஸ்வாமி அவர்களுக்கு ஐட்டம் பாய் என பட்டம் கொடுத்த ஒருவர், மெரினாவில் தொடங்கி ஐநா சபை வரை தமிழர்களுக்காக ஒரு உரிமைக்குரலாக ஒழிக்கும் ஒருவர், சிறை சென்று மீண்டு வந்திருக்கக்கூடிய ஒருவர், திருமுருகன் காந்தி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் தான் கேள்வி கேட்க போகிறீங்க. 2017 மே 30 டேனியல் அலைஸ் திருமுருகன் காந்தி ஹேஸ் காட் 17 கிரிமினல் கேசஸ் அகெயின்ஸ்ட் ஹிம், ஹேபிச்சுவல் அஃபண்டர், ஸோ அரெஸ்டட் அண்டர் குண்டாஸ் ஆக்ட் என உங்களுடைய நண்பர் எச் ராஜா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறார். எச் ராஜா அவர்களுக்கு நீங்கள் கேட்க நினைக்கும் கேள்விகள் என்ன? முதல்ல வந்து ஒரு டேனியல்னு அவரே எழுதியிருக்கிறதுனுடைய ஆதாரங்கள் அவர் வெளியிடன்றது நல்லாயிருக்கும். எந்த இடத்துல என்னுடைய பேரை அவர் மாற்றினாருங்கிறத சொல்லணும். அதை ரெண்டாவது ஹெபிச்சுவல் அஃபண்டர் அப்படின்னா வந்து அவரை பொறுத்தவரைக்கும் ஹெபிச்சுவல் அஃபண்டராக இருக்கிறது நல்லது. ஏன்னால் வந்து ஒரு சரியான நபர் எங்களுக்கு குற்றச்சாட்டுனா தான் நாங்கள் வந்து கவலைப்படணும். ஹெச் ராஜா மாதிரி நபர்கள் வந்து எங்களுக்கு குற்றம் சாட்டுறதுங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு ரிவார்டாக தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். நாங்கள் அது வந்து எங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரமாக தான் அது இருக்குது. அது அவர் எப்போ பொய் சொல்கிற நிறுத்த போகிறாருங்கிறதா எங்களுடைய முதல் கேள்வி. தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவராகவும் திமுகவினுடைய செயல் தலைவராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு திருமுருகன் காந்தியின் கேள்விகள் என்னென்ன? அனிதாவின் மரணத்தின் போது எழுந்த ஒரு எழுச்சி என்பது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்னா, இப்போ அப்படியெல்லாம் இருக்கும் பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுதெல்லாம் வந்து இளைஞர்கள் தான் நின்று முன்னாடி நின்று ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து தமிழ் சமூகத்தில் கொண்டு வந்தாங்க. அதே போல் இப்போவும் அனிதா மரணத்தின் பொழுது இளைஞர்கள் மாணவர்கள் வந்து களத்தில் வந்து நின்று பெரிய அளவு கொண்டு வந்தாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் வந்து நான் சமயத்தில் சிறையில் இருந்தேன். நான் அந்த சமயத்தில் பல கட்சியை சேர்ந்தவர்களோ அல்லது இளைஞர்கள் மாணவர்களோ நாங்கள் வந்து சிறையில் பார்த்தோம். ஆனால் அவங்க கட்சியை சேர்ந்தவங்களை நாங்கள் வந்து பார்க்கல. அப்போ நான் கேட்குறது வந்து என்னென்னா, நீங்கள் என்றைக்கு ஒரு ஒரு போராட்ட குணம் கொண்ட தமிழ் சமூகத்திலே வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு போராட்ட ஒரு வழிமுறையை கையாள போகிறீங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து அவர் மட்டும் நான் வைக்க வேண்டிய கேள்வி. விஜய் அவர்களினுடைய மெர்சல் திரைப்படத்தில் ஜிஎஸ்டி குறித்த காட்சிகளை உடனடியாக நீக்க வேண்டும் இல்லைனா வழக்கு தொடருவோம் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறாங்க. டாக்டர் தமிழிசை அவர்களுக்கு உங்களுடைய கேள்விகள் என்ன? இல்லை, இது வந்து ஒரு படைப்பு சுதந்திரம் இருக்கக்கூடிய நாடுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கேள்வி அவங்க எழுப்புகிறாங்க. இப்போ ஜிஎஸ்டினால் ஒட்டுமொத்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உதாரணமாக 28% வந்து நீங்கள் ஒரு வரியை எப்படி போடுவீங்க? ஒரு சாதாரண ஒரு தொழில் பண்ணக்கூடியவங்களே வந்து ஒரு 15% லாபம் என்பதே வந்து ஒரு அதிகபட்ச லாபமாக பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அரசு 28% வரியை எப்படி போட்டுச்சு? அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்கள். நீங்கள் 28% வரி அப்படிங்கிறது எந்த தர்க்கத்தின் அடிப்படையில் வைக்கப்படுது? 28% நான் ஏன் தரணும்? ஒரு பொருளில் கிட்டத்தட்ட ஒரு 1/3 வந்து நான் உங்களுக்கு வரியை நான் ஏன் கட்டணும்? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விஜய் நோக்கி கேள்வி கேட்டீங்கன்னா அது நியாயம் இருக்குது. ரெண்டாவது, ஒரு படைப்பாளியாக வந்து அதன் இயக்குனர் வந்து அந்த கருத்தை முன் வச்சிருக்கிறார். அதுக்கு அந்த சுதந்திரம் இருக்குது. அவர் அட்லி அவர்கள் வந்து அந்த கருத்தை முன் வச்சிருக்கிறார். அவர் படைப்பு சுதந்திரத்தில் இதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறத வந்து நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? அல்லது ஒரு படைப்பாளி வந்து உங்ககிட்ட சென்சார் போர்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பாஜக ஆஃபீஸ்க்கு அனுப்பினி உங்ககிட்ட சென்சார் வாங்கணும், சர்டிஃபிகேட் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கான ஒரு கலை படைப்பை பற்றியான புரிதலோ அரசியலோ உங்கள் கட்சியில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு அதை பற்றி தெரியுமா? இதே ஒரு ஜனநாயகம்னு என்னென்னே தெரியாத இடத்துல ஒரு படைப்பாளியினுடைய கருத்தை நீங்கள் கேள்விக்குள்ளாக்குவது என்பது ஜனநாயக மறுப்பு என்பது உங்களுக்கு தெரியாதா? எங்களுடைய கேள்வி ஒன்று தான், 28% நான் வந்து என்னுடைய பணத்தை உழைத்த பணத்தை வரியாக உங்களுக்கு கட்டுற அளவுக்கு இந்த அரசுக்கு யோக்கியதை இருக்கிறதா? அதுக்கு பதில் சொல்லணும். அதே படத்தில் ஃப்ரீ மெடிக்கல் கேர் பற்றிலாம் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எல்லாத்தையும் இலவசமாக தரும், மருத்துவ வசதிகளையும் இந்த அரசாங்கம் இலவசமாக தரணும்னு முன்பு வந்த திரைப்படங்களை விட இந்த திரைப்படத்தில் அரசியல் வசதிகள் நிறைய வச்சிருக்கிறார் விஜய். அவர் மீது நிறைய விமர்சனங்களும் வருது. அவர் அரசியலில் வர்றதுக்காக எப்படி பண்ணுறாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நிறைய பேர் அவரை குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. நடிகர் விஜய் அவர்களுக்கு ஒரு சமூக செயற்பாட்டாளராக நீங்கள் கேட்குற கேள்விகள் என்ன? நீ இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து பாஜக எதிர்ப்பு மனநிலை இளைஞர்கள்ட்ட இருக்குது. அதை ஜல்லிக்கட்டில் பார்த்ததுக்கு பிறகு தான் இந்த மாதிரியான வசனங்கள் என்பது உங்கள் திரைப்படத்தில் வந்து வருது. அரசியல் ரீதியாக இந்த கேள்விகளை உங்கள் திரைப்படத்தில் வைக்கிறத வந்து நாங்கள் ஒரு வணிக நோக்காக தான் நாங்கள் வந்து பார்க்குறமே ஒழிய இது உண்மையான அரசியல் உங்களுக்கு எண்ணம் இருக்கிறத நாங்கள் பார்க்கல. அப்படியான ஒன்று வந்து இது வரைக்கும் உங்களோட செயல்பாட்டுக்கு நாங்கள் வந்து பார்த்ததில்லை. நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், திரைப்பட கலைஞர்கள் தயவு செய்து நீங்கள் திரைப்படத்தை ஒரு நல்ல கலைப்படைப்பாகவும் சர்வதேச படைப்பாகவும் கொண்டு வர்றது நாங்கள் விரும்புகிறோம். உங்களுடைய நடிப்பு அப்படிங்கிறது வந்து நாங்கள் ரசித்து பார்க்குறோம், உங்களுடைய படைப்பை வந்து நாங்கள் ரசித்து பார்க்குறோம். ஆனால் அரசியல் என்பது பல்வேறு தளத்தை கொண்டது.
ஒரு வரலாறு அதுக்கு இருக்குது, அதுக்கு சமூக அறிவியல் இருந்து அதை பற்றி இருக்குது, பொருளாதாரத்தை பற்றி படிக்க வேண்டியது இருக்குது. அது மேலோட்டமாக அரசியல் கட்சிகளை பற்றி கமெண்ட் அடிக்கிறதோடு அது வந்து அரசியல் இல்லை. அரசியல் என்பது ஒரு ஆழமான ஒரு விவாத பொருளாக இருக்குது. அப்போ வந்து நீங்கள் உண்மையாலுமே அரசியல் வரணுன்ற விருப்பம் இருக்கிறதுனால இதை பற்றியான ஏதேனும் வாசிப்புகளோ இது குற்றியான ஏதோ விவாதங்களோ நீங்கள் பங்கெடுக்கிறீங்களா, பங்கெடுக்க விருப்பம் இருக்கீங்களா? இல்லது எங்களுக்கு கடந்த காலத்தில் 40 வருஷமாக எப்படி திரைத்துறையை சேர்ந்தவங்க எங்களை எங்களோட அரசியலை சீரழித்தாங்களோ அதனோட தொடர்ச்சி நீங்களும் வரப்போறீங்களா? இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசுக்கு சொந்தமான ஒரு அரசு பேருந்து பணிமனை இடிந்து விழுந்து பலர் செத்துட்டாங்க. சில மதங்களுக்கு முன்பு இன்னொரு அரசு பேருந்து இடிந்து விழுந்து பலரும் அதனால் பாதிக்கப்பட்டாங்க. தொடர்ச்சியாக இப்படி அரசாங்க கட்டிடங்கள்லாம் இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் புதிய திட்டங்களையோ அல்லது தொலைநோக்கு பார்வையோ கொண்ட ஒரு யாராவது தலைவன் வந்துட மாட்டானா, நம்மளை வந்து காப்பாற்றிட மாட்டானா, நமக்கு ஒரு மீட்பர் கிடைத்து விட மாட்டானான்னு ஒரு இளைய தலைமுறை காத்திருக்கிறது. அவர்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய விஷயங்களை வைத்து அவங்க களத்தில் நிற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் இயக்கத்தில் இருக்கும் தலைவனுக்காக காத்திருக்கும் இளைய தலைமுறைக்கு நீங்கள் கேட்க நினைக்கும் கேள்விகள் என்ன? ஒன்று, இந்த அரசுகளினுடைய பொருளாதார கொள்கையை பற்றி படிங்க. நீங்கள் அடிப்படையில் தெரிய வேண்டிய விஷயம் அதுதான். இங்கே வந்து போக்குவரத்து அப்படிங்கிறதோ, மருத்துவமனை அப்படிங்கிறதோ, கல்வி அப்படிங்கிறதோ மக்களுக்காக அரசு செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்குது. இது எல்லாமே தனியார் மயமாக மாறியிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தனியார் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி இருக்க ஏர்போர்ட்டுங்கிறது தனியாருக்கு போயிருக்குது. அதில் இன்றைக்கி ரயில்வே ட்ராக்கை தனியார் கொடுக்கறதுக்காக பேசியிருக்கிறாங்க. இப்போ முழுவதுமே தனியாருக்கு நோக்கி நகரக்கூடிய ஒரு வேலையை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. இதே தான் நீங்கள் வந்து போக்குவரத்து துறை நடக்குது. இன்றைக்கி போக்குவரத்து துறையில் நீங்கள் ரொம்ப குறிப்பாக பார்க்கணுன்னால், ஒரு தனியார் நிறுவனம் செய்கிறதுக்கும் அரசு செய்கிறதுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்குது. ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு பயிருந்து போகணும் அப்படின்னாலும் 10 மணிக்கு மேலே அந்த கிராமத்துக்கு 2 பேர் போவான். அந்த 2 பேருக்காக வந்து அந்த பேருந்தை ஓட்டுறதுங்கிறது அரசு வந்து ஒரு வேலையாக செய்யும். ஆனால் அந்த 2 பேத்துக்கு அந்த வேலையை செய்யணுங்கிறது விரும்பும். ஆனால் மக்களுக்கு சேவை. ஆனால் தனியார் கம்பெனியை வச்சிங்கனால 10 மணிக்கு மேலே 2 பேத்துக்காக நான் பஸ்ஸை ஓட்ட மாட்டேன்னு சொல்லி நிறுத்திடுவான். ஏன்னா அவன் வந்து அதை லாபம் கிடைக்காதுன்னு பார்ப்பாங்க. ஒரு தனியார் நிறுவனங்கள் அது லாபத்தை நோக்கி இயங்குறது. அரசு என்பது மக்களுக்கு சேவையை இயங்கக்கூடியது. இப்போ மக்களுக்கு சேவையை இயங்கக்கூடிய கல்வித்துறையை தனியார் கொடுத்துட்டாங்க. மருத்துவத்துறை என்பது தனியாருக்கு போகிறது. அதுதான் நீங்கள் வந்து டெங்கில் இருக்கக்கூடியவரோட அடிப்படை பிரச்சனையாக இருக்குது. அவங்க எல்லோரும் அரசு மருத்துவமனையை விட்டு தனியார் மருத்துவமனைக்கு போகணுங்கிறது. இதே தான் போக்குவரத்து துறைக்கும் வந்து நிற்கிது. இந்த போக்குவரத்துங்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு பொருளாதாரம் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான கட்டமைப்பு. ஒரு கிராமத்தில் இருக்கும் தன்னோட விளைபொருளை உடனடியாக நகரத்துக்கு கொண்டு வரத்துக்கு இந்த போக்குவரத்து தான் பயன்பட்டுச்சு. நீங்கள் பல கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியும், காலங்காலத்தில் 4 மணிக்கும் 5 மணிக்கும் வரக்கூடிய பஸ்ஸில் தான் வந்து கீரைக்கட்டும் காய்கறி கூடையும் ஏற்றி அனுப்பி கிராமத்தை அந்த நகர சந்தை கொண்டு வருவாங்க. அல்லது அங்கேருந்து பல ஊருக்குள்ளே இருக்கிற இடங்களில் வியாபாரங்கள் போவாங்க. இது அத்தனையும் இணைக்கக்கூடியது இந்த எளிய போக்குவரத்து தான். இந்த எளிய போக்குவரத்தை தனியார் மயமாக்குறாங்க. இந்த எளிய போக்குவரத்து துறையில் வேலை செய்யக்கூடிய நம்ம ஓட்டுநர்களும் நடத்துனர்களுக்கும் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலையும் ஒரு அன்பையும் ஆதரவையும் கொடுக்க வேண்டிய கட்டம் இது. அப்போ நீங்கள் ஒரு பஸ் டேவையோ மற்றதையோ கொண்டாடக்கூடிய நீங்கள் என்றைக்கு வந்து இந்த எளிய தொழிலாளர்களோடு சேர்ந்து நின்று அவங்க உரிமைக்காக போராட போகிறீங்க? இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கேள்வி. இது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பொருளாதாரத்தை உடைக்கிற ஒரு வேலையில் தனியார் மயமாக இது எல்லாத்தையும் நடக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்னைக்கு இந்த தொழிலாளர்களோடு கரம் கோர்த்து நிற்க போகிறீர்கள்? பஸ் டேவுக்காக நீங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் பொறுத்துக்கொள்ளக்கூடிய அந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் அவர்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக நீங்கள் இன்றைக்கி என்னைக்கு களத்தில் இறங்க போகிறீங்க? அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து என்றைக்கு வீதியில் வந்து நிற்க போகிறீங்க? இந்த அரசே வந்து இடிஞ்சு கிடக்கிறதில்லை, அதனுடைய சிதிலத்தை தான் நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்குறீங்க. அப்போ இந்த அரசை முழுவதுமாக அப்புறப்படுத்துகின்ற வேலைக்கு என்றைக்கு வரப்போகிறீங்க? அடுத்து சில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்காங்க நம்ம டி. அந்த ஃபோட்டோவை பார்த்து நீங்கள் அந்த ஃபோட்டோக்கிட்டே கேள்விகள் கேட்கலாம். முதல் ஃபோட்டோ இந்த மதிப்பிழக்கப்பட்ட 500 ரூபாய் நோட்டு. இந்த மதிப்பிழக்கத்தில் உண்மையாலுமே காந்திக்கான மதிப்பு தான் இழக்கப்பட்டிருக்குது. 500 ரூபாய்ங்கிறது ஏழை எளிய மக்களுக்கு கிடைச்ச அந்த உழைப்புங்கிறது மதிப்பிழக்கப்பட்டது. அந்த விவசாயிகள் அவங்களுடைய வேர்வையில் வந்த அந்த பணம் அது மதிப்பிழக்கப்பட்டது. கூட்டுறவு வங்கிகள் மூலமாக அவங்களுக்கு கிடைச்ச கடன் என்பது மதிப்பிழக்கப்பட்டுச்சு. இங்கே சாலையோர வியாபாரிகளுடைய வேர்வையில் நனைந்த அந்த 500 ரூபாய் நோட்டுக்கு மதிப்பு இழக்கப்பட்டது. இது ஒட்டுமொத்தமாகவே இங்கே இயங்கி கொண்டிருந்த ஏழை எளிய மக்களினுடைய பொருளாதாரம் மொத்தமாக நசுக்கப்பட்டுச்சு. அவங்களோட மூலதனமே இந்த 500 ரூபாய் தான். அந்த 500 ரூபாயும் பிடுங்கினது தான் இந்த டிமானிட்டைசேஷன் சொல்லக்கூடிய கருப்பு பண ஒழிப்பு என்கின்ற நாடகம் அது. அந்த வங்கியில் வந்து அந்த விவசாயி இறந்து போய் வரிசையில் நின்று இறந்து போன அந்த விவசாயியினுடைய முகம், அவர் பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்கக்கூடிய அவர் மனைவியினுடைய அந்த முகம், இதுதான் நினைவுக்கு வருது. இது வந்து வால் ஸ்ட்ரீட்டில் எழுதின ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து சொல்லியிருந்தார், இட்ஸ் அ க்ரூயல் எக்ஸ்பெரிமெண்ட் ஆன் தி இன்னசென்ட் பீப்புளுடைய.
ஒரு ஏழை எளிய மக்கள் மீது நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல் அப்படின்னு வந்து சர்வதேச அளவில் எழுதியிருந்தாங்க. ஏழை எளிய மக்களினுடைய பொருளாதாரத்தை பற்றி பேசியவர் காந்தி. அந்த அவருடைய அந்த 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 பொருளாதாரத்தை மதிப்பிழக்க செய்த இந்த கொடூரமான தாக்குதல் எப்பொழுது நிற்கப் போகிறது, இந்த அரசு எப்பொழுது தூக்கி எறியப்படப் போகிறது, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு வந்து எல்லா உலகத்தில் எல்லா தலைவர்களும் பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த செய் அல்லது செத்து மடி அப்படிங்கிறத வந்து இயக்கத்தினுடைய உறுப்பினர்களுக்கு நடைமுறையாக கொண்டு வந்ததுன்னு யாருமே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் லட்சக்கணக்கானவர்களுக்கு ரேஷன் கடை என்பது, அது கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருள் என்பது ரத்து செய்யப்பட்டே வந்துட்டுருக்குது. ஒரு பச்சை பொய்யை வந்து நீங்கள் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் சொல்லிகிட்டே வர்றீங்க நீங்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அத்தனையும் கொண்டு போய் கார்ப்பரேட் கம்பெனிட்டு கொடுக்கும் பொழுது, ரிலையன்ஸ் அம்பானிட்டையும் அதானிட்டையும் நீங்கள் அடகு வைக்கும் பொழுது நாங்கள் எதுதானே ஆகணும்? திருமுருகன் காந்தி அவர்களினுடைய இறுதி லட்சியம் என்பது என்ன?